வணக்கம். சிற்றகல் ஒளி என்ற தலைப்பில் மாப்போ சிவஞானம் உடைய கட்டுரையை நம்ம பார்க்கலாம். அதில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த வறுமை நிலை, அதாவது அவர் தமிழ் பணிக்கு தமிழுக்கு ஆற்றிய செய்திகளை இதில் இந்த கட்டுரையில் பார்த்தோம். அதாவது இனி தமிழகத்துக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதாவது மாப்போ சிவஞானம் அப்படின்னு நம்ம அவரை பற்றி சொல்லிக்கிறோமே, அதாவது புத்தக பித்தனாக மாறினது, பேராய கட்சியிலே அதாவது காங்கிரஸ் கட்சி இல இர்வின், காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்தில் நாடு முழுவதும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்நிய துணிக்கடை மறியல், அதாவது கதர் இயக்கம், காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் ஆகவே தீண்டாண்மை விளக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் கதர் விற்பனையிலையும் தவறாமல் கலந்து கொள்வேன். இவரோட வேலை என்ன அப்படின்னா அதை ஈடுபடுத்திக்கிட்டது தான். 6 மாத கடுங்காவல். இதனால் அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த வயசில் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில இதெல்லாம் இருக்குது, போராட்ட காலம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை, இளமையிலேயே அதில் ஈடுபடுத்திக்கிட்டதால் கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கிறார். 30/9/1932 தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையில் இடப்பட்டேன். பிரசுரம் அப்பியாவுக்கு பேர் என்னென்னா, பத்திரிகை எப்படி நமக்கு சுதந்திர போராட்ட உணர்வை தூண்டுச்சு, கவிதையாளர்கள் எப்படி நம்ம சுதந்திர உணர்வை தூண்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இதுமாரி துண்டறிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி அன்று மிக பிரபலம். ஏன்னா என்ன செய்தியை சொல்லணுமோ அந்த அந்த தலைப்பை மட்டும் என்ன செஞ்சிக்கலாம், அதில் சொல்லிக்கலாம், எங்கே நடக்க போகுது, யார் பேசுகிறா அப்படிங்கிறது. அதை உள்ள பேச்சு அன்றைக்கி கூத்து ரொம்ப சிறப்புற இருந்ததால் மேலே அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இல்லை லைட் செட்டிங்க, அதை கேட்குறான் இதை கேட்குறான் இல்லை அன்றைக்கி அப்படி இல்லை. உடனே ஒரு ஆள் இடையில் உக்காந்துக்கிட்டு ஒரு முச்சந்தி சத்தம் போட்டு பேசக்கூடிய வல்லமை பெற்றிருந்தான். அதோட இல்லை, அவன் பேச்சை கேட்டால் போதும் நம்மளை அறியாமையே நமக்கு வீரம் வரும். அப்படி பேசக்கூடிய நபர்களும் இருந்தாங்க. அப்படி துண்டறியை கொடுத்ததால் சிறையில் அடைபட்டேன். பழங்காலத்திலேயே பாண்டியாண்ட வெறுமையை ஊறி, சோழனாண்ட சிறப்பை சொல்லி, சேரனாண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அறிமுகப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையிலேயே எழுதினோம். எப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு போனால் தெரிஞ்சிடும், ஏன்னா அவனை தான் வச்சுருப்போனா ப்ரெஸ்ஸு, அதுக்கும் நாங்களே கையில் எழுதிட்டோம். எதிர்பார்த்தபடியே காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் ₹300 அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்டத்தவறினால் மேலும் மூன்று மாத காலம் கடுங்காவல். நான் 6 மாதமும் கடுங்காவலை அனுபவித்தேன். நான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே மித்தவனாக என்ன பண்ணிவிட்டான், கிளம்பிடுறான். ஏன்னா போனால் இருந்தது அவங்கள்ட்ட, இவர்கிட்ட அந்த 300 கட்ட பணம் இல்லாதால் அடுத்த 3 மாதம் அது தண்டத்தொகை அப்படின்னு அபராத தொகையாக கட்டணும், இல்லைன்னா அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதி. ஆனால் அடுத்த 3 மாதம் சேர்ந்து மொத்தம் 6 மாதமாக அதே சிறையில் இருக்கார். சிறையில் வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்தது. ஏன்னா சோறு கிடைக்கிறது பெரிய விஷயம், அன்றைக்கி எந்த வேலை எங்கே செய்கிறமோ என்னமோ தெரியாது, சோறு கன்ஃபார்மாக உண்டு. எனக்கு சோறு கிடைத்து வந்தது. என்னளவில் தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். சி வகுப்பு சோறு தான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம் தானே. ஒருவேளை விட்டு ஒருவேளை சோறு தின்னவனுக்கு டேம் வேலைக்கு வந்தது பெரிய விஷயம் இல்லையா. ஆனால் சோத்தோட தரம் என்னென்னா சி வகுப்பு,
அதில் கூட சோத்தில் வகைப்படுத்தி வச்சுருவானு போகிற அப்போ. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒன்று தான், கரிச்சோறு போடுறான் ஐயா. சீவகப்பு சோறு தான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவர்களுக்கு அதுவே அமுதம் தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை எனக்கு நினைவுக்கு வந்தபோதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மனநிறைவோடு உண்ண முடியாதவனே, உண்ண முடியாதவனானே. அது எல்லாருக்கும் சிந்தனைங்கிறது. 6 மாதம்னா ஊரில் வளம் வந்துவிட்டு அவனை பிடிச்சி ஒரு ரூமில் அடைக்கிறோம்னு வச்சுக்கோ, என்ன செய்வான்? ரூமை ஒன்று உடைப்பான், இல்லாட்டி அழுவான். உடைக்க முடிஞ்சும் உடைக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்தது என்ன செய்வான்? சரி, உக்காந்து தன்னோட ஆதங்கத்தை பூரா கொட்டி தீக்கணும், யாராவது இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்னு செவத்துட்டு சொல்லி ஆடுறவனும் இருக்கான். பாப்பா அம்மா என்னையாவது தண்டிச்சுடுவாங்க. உள்ளார உக்காந்துக்கிட்டு வெளியே போக முடியாது, உள்ளே போனால் நமக்கு ஆச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறான், உள்ளார உக்காந்து சில பேர் செவத்து முன்னாடியே அழுகுறான், செவத்தை திட்டுவான் அப்படின்னு சொல்லி. அந்தமாரி இங்கே 6 மாதமும் உள்ளார இருக்காரு. அதோடு இல்லை, அப்பா அம்மா நினைவுக்கு வந்தால் தன்னோடய குடும்ப சூழ்நிலை வீட்டுக்கு வந்த நினைவுக்கு வந்தால் அந்த சாப்பாடு கூட, அதுவே மோசமாக இருக்கும், அந்த சாப்பாடு கூட எனக்கு மனநிறைவோடு இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது 1942 August 8 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். ஏன்? அன்று தான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது. சுதந்திரமாக நீ கிடைச்சி போச்சு. அதாவது டிசம்பர்லேயே, அதாவது 1946 விடுதலை அடைஞ்சாச்சு சொல்லிட்டாங்க, 1930 இதுமாரி விடுதலை அடைஞ்சாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்படி சொல்லணும், சில பேர் இந்த நிலத்து பிடிக்கிறவனும் நிலம் போய்க்க முடியும் வருவனும், அதாவது போய்க்க முடியவனா பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான். இந்த நிலம் சரியாக வேலையில்லைன்னு வச்சுக்கேன், அவன் தான் போய்க்க முடியுமான். அந்த நிலம் சரியாக வேலையில்லைன்னு வச்சுக்கேன், ஊரை பிள்ளை என்ன சொல்லுவான், அந்த நிலத்தை நான் வாங்கிட்டான், நான் வாங்கிட்டுங்க அப்படின்னு 10 பேர் ஊராட்ட போய் சொல்லுவான். அதில் ஒருத்தவன் என்ன பண்ணுவான், நிலத்து கரண்டை வந்து இதுமாதிரி போக்கி வந்தேன்னு சொன்னேன், நிலத்தை விற்றுட்டேனே அப்படின்னு வந்து நிலத்து கரண்டை கேட்பான். ஓ, இப்படி தான் சொல்லிவிட்டு திரிகிறானா அவன் அப்படின்னு அந்த படத்து டைலாக் ஜோக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆகிடும். டக்ளஸ் ஓனர் ஐட்டம் இருக்கா, என்ன ஓனரா அப்படின்னு கடை கேட்பாங்களே, கடன் கேட்பாங்களா, அதுமாரி ஏய் இதுமாதிரி தான் ஊரெலாம் சொல்லி திரியா நீ அப்படின்னு அவன் கடைக்காரன் ஒன்றே அடித்து விரட்டுவான்ல, அந்தமாரி இவங்களாவே. அப்புறமேட்டு அள்ளி கட்டாச்சா, ஒவ்வொரு நாளும் போராட்டம் மறுபடியும் மேலும் மேலும் வீறு கொண்டு எழ. பின்னால் இது நடந்தது. ஆனால் இங்கே 1942 August 8 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது தீர்மானத்தை. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் August 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். அதாவது சிறைக்கூடம் அணுகி அறிவாளர்கள் ஒன்று கூடுற இடமா போயிடுச்சு. ஒன்று கூடியே அங்கே முடிவெடுக்கக்கூடிய இடமா அந்த சிறைச்சாலை அமைஞ்சி. அதே ஒரு சில படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஏய் இது என்ன இருந்த சிறைச்சாலைடா, அங்கே இருந்தால் உனக்கு அறிவு தானாக வந்துடும், மிகப்பெரிய பலசாலியாக வருவேன், மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக வருவேன்னு சொல்லிலாம் அவனை அது நல்ல விதமாக சொல்கிறதும் இருக்குது, வேறு விதமாக சொல்கிறவனும் இருக்குது. உள்ளவனுக்கு அது பொருந்தும், அந்த தகுதி உள்ளவனுக்கு அது பொருந்தும். அப்படி 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வெய்யப்பட்டிருந்தது. அது என்னென்னா, அவன் அன்னைக்கு ஆங்கிலேயன், ஜனநாயக நாடு கிடையாது. யாரை தண்டிக்கணும், எப்படி தண்டிக்கணுங்கிற செய்தியை வெளியிடணுங்கிற அவசியம் கிடையாது. கொன்னெறிகிறான், தூக்கிலிடுறான், அதை அறிவிக்கணுங்கிற அவசியம் கூட அவனுக்கு கிடையாது. அப்படி கொள்றதில்ல, உசுரோடு சித்திரவதை பண்ணி கொள்றது. எப்படின்னா அவன் உடம்பு சரியாமல் தானப்படுவான், அப்புறமே உடம்பு சரியாமல் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்லோ பாய்சன் மாதிரி. இப்போ நம்மளும் அப்படி தான், அதில் தான் பல நோய் வருது. ஸ்லோ பாய்சன் தான் சாப்பிட்டுருக்கோம் அரிசியாக.
ஏன்னா இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிற ஒன்று போயிட்டே இருக்காது மட்டே. என்ன ஆர்கானிக் ஆர்கானிக் என்ன என்னத்தை வாரி கொட்டுறான்லோ இல்லை. கண் எதிராக நம்ம பார்க்குறோம்ல விவசாயத்துறையில் இன்றைக்கி கண் எதிராக சிலதை பார்க்குறோம். புல்லே முளைக்காததுக்கு மருந்து அடிக்கிறான், அது வருஷம் அதை காலடி வச்சோம்னு வச்சுக்கலாம் நொத்தம் மொத்தம் நொத்தம்னா அதனால் காலே மாறி போகுது. அப்படி கால் உள்ள அந்த வன்மையான பகுதி கால் தோலே அப்படி ஆகுதுன்னா மேன்மையான உடல் வகுத்தில் இருக்கிற தோல் என்ன பாடுபடும், அப்புறம் ஏன் கேன்சர் வராது. அப்படி அதாவது விவசாயத்துறையிலையும் சேர்ந்து உள்ளரை இணைச்சிக்கிட்டான். இவர் இங்கே துத்தநாக தகவல்களை இப்போ வாயப்பட்ட தகவல்களை உள்ளார அணைக்கிறான் அடிக்கிறாங்கன்னா அதாவது எப்படின்னா இருக்கிற வெப்பமே தாங்காது. ஏன்னா அறை என்ன செய்யணும்னா ஒரு ஆள் உள்ளார நடக்கிற மாதிரி இருக்குமா. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா மேலே தலை ரொம்ப விஸ்தாரமாக காத்தோட்டமாக இருக்காது, ரொம்ப கீழே இருக்கும். அது உள்ளார நம்மளை எப்படின்னா ஒரு கூடாரத்துள்ள ஒரு குகை உள்ளார நுழையிற மாதிரி உள்ளார வச்சு நம்மளை அடைச்சிடுறது. இப்படி மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வெய்யப்பட்டிருந்தது. கோடைக்காலத்தில் 120 பாகை அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்துச்சு. அது கோடை காலத்தில் சொல்ல முடியாது அப்படியேப்பட்ட கொடுமை இருக்கும் வெயில். அதில் இது வேறு அப்படின்னா அதில் வேறு காற்று கூட அடிக்காது, மின்சார விசிறிக்கும் வழி கிடையாது, ஃபேனுக்கும் வழி கிடையாது. அப்போது நிலைமை எப்படி இருக்கும் நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. தமிழகம் பற்றிய கனவு இதில் இந்த கட்டாயத்துலேயும் போராட்டங்கிறது நிறுத்தலை. 1947 August 15 அன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கல்லைக்கு சென்றோம். இதுவே வடக்கல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைஞ்சிச்சு. அதாவது 1947 August 15 அன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் விடுதலை அடைஞ்சாச்சு. விடுதலை அடைஞ்ச பிறகு என்ன செய்யுதுன்னா எதுக்குள்ளே எது கட்டமைக்கணும், எந்த இப்போ எல்லை பிரச்சனை ஒன்றே அப்புறம் தமிழ் பேசுகிறானா தமிழ், தெலுங்கு பேசுகிறானா தெலுங்கு அப்படின்னு பேசாமல் திராவிடம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத விட அப்புறம் மொழி ரீதியான மாநிலமாக பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிப்படையாக நடக்குது. அதுதான் முதல்ல வடக்கை நோக்கி எடுத்த முதல் அதாவது மீட்சி, அதாவது வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைஞ்சி. ஆசிரியர் மங்களக்கிழார் என்ற சுமார் 55 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கு